விதாய் புத்தந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். தமிழ் கடவுளா முருகப்பெருமானின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாழ்வில் வெற்றி மற்றும் வாஸ்து குறித்த நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காங்க ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர், மாற்றுமுறை மருத்துவர், ஹோமியோபதி மருத்துவர், மலர் மருத்துவர், ரேக்கி ஹீலர், டாரட் ஜோதிட ஆலோசகர் போன்ற பல சிறப்பம்சங்களை தன்னகத்தை கொண்ட டாக்டர் வரம் டி சரவணாதேவி அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-45-9565. வணக்கம் அம்மா. நற்பவி, ஸ்கைப் வாயிலாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சியம்மா. மகிழ்ச்சிங்கம்மா. நற்பவி, அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழுகின்ற காலம் எல்லாம் வளமாக செய்பவளே தேவி உந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா. எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். வாழ்க வையகம், வளர்க விவசாயம், ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். நற்பவி நற்பவி நற்பவி, உலகெங்கும் நற்பவி ஒழிக்கட்டும், அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும். நன்றி நற்பவி. சொல்லுங்கம்மா. அம்மா, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல பிராக்டிக்கலா பார்த்தோனாக்க, பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாக்க நிச்சயமா எல்லாருமே சந்தோஷமான நல்ல வாழ்க்கை வாழ முடியுமா? செல்வத்தை ஈர்க்கக்கூடிய விதி உங்களோட ஸ்டைல்ல ஒரு மிராக்கலான ஒரு வழி சொல்லுங்க. அதுவும் யாரும் சொல்லாத ரொம்ப எளிமையான ஒரு மிராக்கலா இருக்கணும்மா. நிச்சயமாங்கம்மா. லாஸ்ட் வீக் வந்து ஏதாவது நம்ம டியூஸ்டே அன்னைக்கு வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். அதாவது கிச்சன்ல வந்து இந்த கிழிஞ்சு போன கிளாத்து, அந்த பழைய யூஸ் பண்ண பிளவுஸு, யூஸ் பண்ண பனியன்னு இதெல்லாம் போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் நிறைய கால்ஸ், எப்படின்னா இது மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எங்களுக்கு நிறைய சொல்லுங்க அப்படின்ட்டு, என்னம்மா இப்படி பண்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மக்களுக்காக பெண்களுக்காக இன்னும் நிறைய டிப்ஸ் சொல்லலான்னு இருக்கேன். அதாவது இந்த மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இந்த யூஸ் பண்ணப்ப பழைய துணிகளை கிழிஞ்சு போனது இதெல்லாம் வந்து கிச்சன்ல பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா அது வந்து சுக்கரனோட ஆதிக்கம் உள்ள பகுதி தென்கிழக்கு. இந்த தென்கிழக்கு பகுதியில தான் மகாலட்சுமி வாசம் செய்யறதாக அந்த இடத்துல பூஜை ரூம் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாஸ்துப்படி ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் சொல்லிட்டு வரோம். அப்ப அந்த இடத்துல வந்து நம்ம தேவையில்லாத இந்த மாதிரி கிழிஞ்சு போன நம்ம ஆடைகளை பயன்படுத்துறதே தவறு. இதுல இன்னும் அந்த இடத்துல வந்து இந்த கைப்பிடி துணி எல்லாம், இந்த கிழிஞ்சு போன துணி, பழைய பயன்படுத்தின துணிகள் எல்லாம் பயன்படுத்தக்கூடாது. இது ஒரு விஷயம். அது போலவே நம்ம ஜென்ரலா நம்ம பண்ற ஒரு விஷயம்னு பாத்தீங்கன்னா, டைனிங் டேபிள், அது கிச்சனோட அட்டாச்சா உள்ள டைனிங் டேபிள்ல டேபிள் மேலேயே மெடிசன்ஸ் வச்சிருப்போம். ஏன்னா நம்ம வந்து சாப்பிட்ட உடனே எடுத்து போடணும், சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுத்துக்கிற மெடிசனை எடுத்துக்கணும். இதுவும் தவறான விஷயம், இதையும் மாத்திக்கணும். அது போலவே அந்த நம்ம தொடக்க வீட்டை மாப் பண்ற இந்த தொடப்பம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கிச்சன்ல நிச்சயமா வைக்க கூடாது. அதை வேற பகுதிகளில் வைக்கலாம். வாய்ப்பு இருக்கிறவங்க வீட்டுக்கு வெளியில வைக்கிறது சால சிறந்த விஷயம். அது போலவே டஸ்ட்பின் வந்து நம்ம வந்து காய்கறிகள் நறுக்கும் போதோ இல்லை வந்து சமையல்ல நமக்கு வந்து தேவையில்லாத ஒரு பொருட்களை போடும் போது, சமையல் பண்ணும் பொழுது ஒரு டஸ்ட்பின் வச்சு போட்டு அந்த டஸ்ட்பின்னா வீட்டுக்கு வெளியில வைக்கணும். இது ஒரு முக்கியமான விஷயம். நிறைய பெண்கள் கேள்வி கேட்டதுனால அவங்களுக்குள்ள சின்ன டிப்ஸ் இது. இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க, நிச்சயமா நல்லது நடக்கும். இது போலவே அதாவது கிச்சன் அப்படிங்கிற நேர இடத்துலதான் நம்ம வந்து பெண்கள் அதிகமா இருக்காங்க. பெண்கள் அப்படின்னாலும் சுக்கிரன் தென்கிழக்கு பகுதியும் சுக்கிரனோட ஆதிக்கம் உள்ள பகுதி. அப்ப அந்த இடத்துல வந்து இந்த சுக்கிரன் சுக்கிரன் ரெண்டு சுக்கிரன் இணைவு அப்படிங்கும் போது அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் வரணும், அதன் மூலமா செல்வத்தை ஈர்க்கணும் அப்படின்னா அந்த இடத்துல மெலோடியஸ் இளையராஜாவோட மெலோடியஸ் சாங்ஸ் போட்டு விடுங்க, பாட்டு கேட்டுக்கிட்டே சமைங்க, நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். பூஜை அறையில வந்து நீங்க வந்து கனகதாரா ஸ்தோத்திரம் வந்து ஆதிசங்கரர் அருளிய கனகதாரா ஸ்தோத்திரத்தை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை மாலை இரு வேளைகளிலும் ஒழிக்க வைங்க. நிச்சயமா மாபெரும் வெற்றி, நிரந்தர வெற்றி கிடைக்கும் எல்லாருக்குமே. நன்றி நற்பவி நற்பவி நற்பவி. அம்மா, நீங்க ரொம்ப எளிமையா சின்ன சின்ன குட்டி குட்டி டிப்ஸ் அப்படின்னு அழகா சொல்லிட்டீங்கம்மா. ஆனா கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது. நீங்க சொல்ற ஒவ்வொரு டிப்பும் பாத்தீங்கன்னா அது கொடுக்கக்கூடிய ரிசல்ட் அப்படிங்கிறது மிராக்குலஸா இருக்கும்மா. மிக்க நன்றி அம்மா. இதே மாதிரி தொடர்ந்து நீங்க எங்களுக்காகவே நிறைய டிப்ஸ் கொடுத்துட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளையும் வச்சுக்கிறேன். தொடர்ந்து பேசுவோம். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? ஹலோ, வணக்கம். வேலூர் மாவட்டத்துல இருந்து பேசுறேன். நற்பவி அம்மா, சொல்லுங்க உங்க கேள்விகளை அம்மாட்ட கேளுங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம்மா நற்பவி, சொல்லுங்க.
எங்க பையனுக்காக வேஷனம், வேலையே சரியா அமைய மாட்டேன்னு. ஒரு மாசம் போனா மறுபடியும் அடுத்த மாசமே வந்துடுறான் வீட்டுக்கு. அதனால பாக்கணும் சகோதரி. வீட்டோட வடகிழக்கு தென்மேற்கு ரெண்டும் கவனிக்கப்பட வேண்டிய பகுதிகளுக்குமா பழனி முருகன் வழிபாடு உங்களுக்கு வந்து சிறந்த வாழ்க்கையில உங்களோட மகனோட வாழ்க்கையில மாற்றத்தை கொடுக்குற ஒரு அமைப்பா இருக்கும். இப்போதைக்கு நீங்க வந்து ராஜ அலங்கார முருகன் படத்தை வச்சு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் செவ்வாய் கோரையில நெய்தீபம் ஏற்றி பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. நிச்சயமா நல்லது நடக்குங்கம்மா. வேலைக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் 100% உண்டு. 1996211147 அப்படிங்கிற இந்த நம்பரை எழுதுங்க, நிச்சயமா வேலை கிடைக்கும். நன்றி. அழைப்பிற்கு நன்றி. நற்பவி வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? குடியிருக்கீங்களா? இல்ல இல்ல மேடம், நான் அந்த வீட்ல இருந்து வந்துட்டேன். நான் முதல் குடியிருந்தோம், இப்ப அவங்க மாமியார் மாமியார்லாம் என் மாமனாரோட வீடு, அதை விட்டுட்டு இப்ப அம்மா வீட்டதான் இருக்கேன். அந்த வீடு சேல்ஸ் பண்ணணும்னு பாத்துட்டு இருக்கேன். அந்த வீட்டுல யார் இருக்காங்கம்மா இப்போ? இப்ப யாருமே இல்ல மேடம், வீடு பூட்டிதான் இருக்கு. நான் அப்பப்ப நான் போயிட்டு இருக்கீங்களா? அந்த வீட்டுக்கு கிழக்கு இருக்கு மேடம், வடக்கு கிழக்கு ரெண்டு பக்கம் இருக்கு மேடம், இருக்கு. தெற்கு பார்த்த வாசல் இருக்குங்க மேடம். எந்த வாசலா இருந்தாலும் சரி, வடக்கு கிழக்கு ஜன்னல் இருந்துச்சுன்னா ஒரு கொசுவலை அடிச்சுட்டு அதை ஓபன் பண்ணி வைங்கம்மா. திருவற்றியூர் வடிவுடையம்மன் வழிபாடு பண்ணுங்க, மனசார பிரார்த்தனை பண்ணுங்க. ஒரு படம் டவுன்லோட் பண்ணி வீட்டுல வச்சு நெய்தீபம் ஏத்திட்டு வாங்க. நிச்சயமா நீங்க நினைச்ச மாதிரி அந்த வீடு சேல்ஸ் ஆனா என்ன விஷயத்துக்காக அதை சேல் பண்றீங்க, அதனால உங்களுக்கு என்ன நல்ல பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கறத நினைச்சு பாருங்க. நிச்சயமா இந்த வீடு சேல்ஸ் ஆயிரும். நன்றி நற்பவி நற்பவி நற்பவி. அழைப்பிற்கு நன்றி நற்பவி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. யார் பேசுறீங்க? வணக்கம். ஓகே அம்மா, டிப் ஃபார் தி டே எங்களுக்காக ஏதாவது ஒரு சிறப்பு தகவல் சொல்லுங்கம்மா. நிச்சயமா சிறப்பு தகவல் அப்படின்னா நம்ம சொல்றது ராகம், அதாவது நிறைய ஒவ்வொரு ராகங்களையுமே பயன்படுத்தி நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் சக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆய்வு போயிட்டு இருக்குங்கம்மா. இதுல கல்யாணி ராகம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா கல்யாணி ராக பாடல்களை நம்ம வந்து கேட்கும் பொழுது, இரவு தூங்குறதுக்கு முன்னாடி கேட்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில எந்த கல்யாணி ராகம் அப்படின்னா பணம், பணம் பொருளாதாரத்துல நம்மளுக்கு முன்னேற்றம் வேணும், நம்ம வந்து கடன்கள் அடையணும், இது போன்ற எந்த விஷயமாக இருந்தாலும் நம்ம சொல்ற எண்கள், அதாவது எண்கள் நமது கண்கள்னு ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் சொல்லிட்டு இருக்கேன். அது போலவே இந்த நம்பர்ஸை பயன்படுத்திட்டு இந்த சாங்ஸை கேட்கும்போது மியூசிக் வந்து நம்ம வந்து கண்ண மூடி கேட்கும்போது அந்த படத்தை பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதுல வந்து அந்த மனசுல அந்த இசையை பதிய வைக்கணும் நம்ம நினைவுகள்ல. அப்போ வந்து ரைட் பிரெயின் ஆக்டிவேஷன் கிடைக்கும். அந்த நிலையில வந்து நமக்கு என்ன வேணும் அப்படிங்கறத நம்ம மனசுல பதிய வைக்கும் போது நிச்சயமா அந்த நிலையை நம்ம ரீச் பண்ண முடியும். இதுக்கு வந்து கல்யாணி ராக பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள்ல சர்ச் பண்ணலாம். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம சொல்ற ஒரு பாடல் பாத்தீங்கன்னா ஜனனி ஜனனி ஜெகம்னி, அந்த பாடல் வந்து கல்யாணி ராகம். அது போல நீங்க போட்டீங்கன்னா நிறைய சாங்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. அதை கேட்கணும், கேட்கும் போது நல்ல பண வரவு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் 100% உண்டுங்கம்மா. நன்றி. சரி கல்யாணியோடைய ஆரோகணம் பாடும் போதே சம்பூர்ண ராகம் ஆரோகணம் மாதிரி நம்ம வாழ்க்கையும் ஏறுமுகமா இருக்கும்னு வரம் போன்ற விளக்கம் கொடுத்தீங்கம்மா. தொடர்ந்து பேசுவோம், நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? நிச்சயமா இருக்க கூடாது, வடமேற்கு மாத்திருங்க. இந்த காமாட்சி அம்மன் வழிபாடு இந்த அதாவது இந்த செப்டிக் டேங்க வடமேற்கு மாத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகளை உங்களுக்கு வழிவகுக்கும். பிரார்த்தனை பண்ணுங்க, உடனடியா அதை செய்திருங்க, நல்ல மாற்றம் வரும். நன்றி நற்பவி. அம்மா சாப்பிட பணம் வேணுமா? ஆனா நாங்க சாப்பிட்டா பணம் வருமாமா? உணவு மூலமாக பணத்தை ஈர்க்க முடியுமா? நிச்சயமா உணவு சமைக்கிற இடத்துல நான் சொன்ன மாதிரி சாங்ஸ் பாடல்களை ஒலிக்க விடுறது அந்த இடத்துல வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், நம்மளோட எண்ண அலைகள் நல்லா சரியா இருக்கும் போது அந்த உணவும் நல்ல 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 ஒரு வைப்ரேஷன் உள்ள நல்ல சக்தி ஊட்டப்பட்ட ஒரு உணவா மாறும். இது ஒரு விஷயம், பிராணி ஹீலிங் மூலமா இதுல நான் சொல்ற விஷயம். இதுல இன்னொரு அதை தாண்டி இன்னைக்கு வந்து நார்த் இந்தியன்ஸ் ஃபாலோ பண்ற ஒரு விஷயம்,
நம்ம இங்க நம்ம அதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா மாதா பிதா குரு அப்படிங்கிற அந்த மூணு நிலைகள் சரியா இருக்கும் பொழுது தெய்வம் அப்படிங்கிற அந்த டிவைனை வந்து நம்ம வந்து ஈஸியா ரீச் பண்ண முடியும். தெய்வீக ஆற்றலை நம்ம வீட்டுக்குள்ளே மட்டுமல்ல நம்ம வாழ்க்கையிலையும் சிறப்பா நம்மள முன்ன அந்த டிவைன் எனர்ஜியோட நம்ம பயணிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணமா உணவு மூலமா இன்னைக்கு நார்த் இந்தியன்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நார்த் இந்தியால எல்லா ஆசிரமங்கள்லயும் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம் இது. அதாவது நம்ம வந்து மதிய உணவு ஜென்ரலா வந்து நம்ம வந்து அரிசி உணவுகளை தான் நம்ம வந்து இங்க கார்போஹைட்ரேட் உள்ள உணவுகளை தான் நம்ம எடுத்துக்கிறோம் தமிழ்நாட்டுல. இது வந்து சாதம் அரிசி சாதம் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து சந்திரன் அப்படின்னு சொல்றோம். நம்ம பயன்படுத்துற பருப்புங்கிறது செவ்வாயின்னு சொல்றோம். அது பாசி பருப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது பாசி பயிர் கிடையாது பாசி பருப்பு அது வந்து குருவோட அம்சம்னு சொல்றோம். அது போலவே இப்போ வந்து தாய் கிரகமான சந்திரன் குரு அப்படிங்கிறது போது அந்த இடத்துல வந்து பாசி பருப்பு கொண்டு வந்துடலாம். அதற்கெல்லாம் தலைமையான தந்தை அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்தை பாத்தீங்கன்னா சூரியன். அந்த சூரியன் ஆதிக்கம் உள்ள சூரியனோட தானியமான கோதுமையை நம்ம வந்து மதிய உணவுல பயன்படுத்தணும். அப்ப நிச்சயமா மதிய உணவுல சப்பாத்திக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதாவது சப்பாத்தி அப்படின்னு சொல்லும் பொழுது சூரியன் அந்த இடத்துல வந்து அது வந்து நம்ம தாய் தந்தை அப்படிங்கிற கிரகம் தந்தை அப்படிங்கிற ஒரு நிலையை நமக்கு ஆக்டிவேட் பண்ணும். அது போலவே தாய் கிரகமான சந்திரன் ஆக்டிவேட் பண்றது அரிசி சாதம். மூன்றாவது குரு அப்படிங்கிற நிலையை நம்ம ரீச் பண்றதுக்கு நமக்கு நல்ல ஒரு குரு கிடைக்கிறதுக்கும் நல்ல சித்தர்கள் நமக்கு வழிகாட்டுதலா இருக்கிறதுக்கும் உண்டான வாய்ப்பை கொடுக்கறது குரு அப்படிங்கிற இயக்கத்துல உள்ள இந்த பாசி பருப்பு. இந்த மூன்று விஷயங்களையும் மாதா பிதா குரு அப்படிங்கிற இந்த மூன்று விஷயங்களையும் ஒன்றிணைக்கும் போது டிவைன் தெய்வம் அப்படிங்கிற ஒரு சக்தியை நம்ம வந்து பரிபூர்ணமா உணர முடியும். இதை நீங்க உணவுல இதை மாற்றம் கொண்டு வரும்போது செல்வ வளமும் ஆகட்டும் உங்க உங்களோட வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கிற அனைத்து தடைகள் தடங்கல்களையும் நீக்கக்கூடிய ஒரு வல்லமையும் உங்களுக்குள்ளேயே உருவாகிறத நீங்க உணர முடியும். இதோட என்னோட ஃபாலோயர்ஸ் என்னை பின்தொடர்பவர்கள் அனைவரும் இது வந்து எல்லாருமே நான் சொல்ற சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு ஃபேஸ்புக்ல யூடியூப் வாயிலான நிறைய ஃபாலோயர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு டெய்லி இது மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன டிப்ஸை நான் வந்து நிறைய எடுத்து ஆய்வு பண்ணி நான் பயன்படுத்தி அதனால எனக்கு ஒரு சக்சஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் கொடுக்குறேன். என்னை பின்தொடர்பவர்கள் அனைவருக்கும் மாபெரும் வெற்றி பிரம்மாண்ட வெற்றியை உருவாக்கி கொடுக்குற அமைப்பை கொடுத்துருக்குறேன். இந்த பிரபஞ்சத்திற்கு என் மனமார்ந்த நன்றிகள். அது போலவே நான் ஒரு விஷயம் சொல்றேன்னா அது ஏன் எதுக்காக அப்படிங்கிற ரீசனோட பக்காவா நான் சொல்றதுனால இது அவங்களோட மனசுல ஆழமா பதியுது. அதை ஆக்டிவேட் பண்றாங்க அதை செயல்படுத்துறாங்க வெற்றி அடைகிறாங்க. இதுதான் நல்ல விஷயமா நான் இந்த இடத்துல எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். சரண்யா சொன்ன மாதிரி இது என்னோட ஸ்டைல். இது சிறப்பா செய்யக்கூடிய வாய்ப்பை கொடுத்த என் ஆண்டாள் நாச்சியாருக்கு என் மனமார்ந்த நன்றிகள். மா வரம் போன்ற விளக்கம் கொடுத்தீங்கம்மா. வெற்றியை நோக்கி எங்கேயும் ஓட வேணாம், உங்க வீட்டு அஞ்சரை பெட்டிக்குள்ளேயே ஒளிஞ்சிருக்கு, தட்டி எழுப்பி வெற்றி வாழ்க்கை வாழுங்க அப்படின்னு அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க. தொடர்ந்து பேசுவோம், நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? கடலூர்ல இருந்து கவிதா பேசுறேன். கவிதாமா சொல்லுங்க, உங்க கேள்விகள் அம்மாட்ட கேளுங்க. அம்மா வணக்கம்மா, நற்பவிமா. வணக்கம் நற்பவி, சொல்லுங்க அம்மா. அம்மா நாங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஓட்டு வீடு கட்டிருந்தோம்மா. சரி, அலாம சொல்லுங்க. மேற்கு பத்த வாசப்படி முன்பக்கம் வளர்ந்தது, இப்ப வந்து ஒரு வீடு கட்டிட்டு இருக்கோமா. முன்பக்கம் இருந்த மேற்கு பத்த வாசப்படிக்கு செட்டி டேங்க்கு போடுறதுக்கு எங்களுக்கு இடம் இல்ல. தெக்க பக்கம் தான் இடம் விட்டு வச்சிருக்காங்க. செட்டி டேங்க் போடணும்னா மேற்கு பக்கம் வாசப்படிக்கு வாசகால் வச்சிருக்கோமா. வடமேற்கு பக்கம் வைக்கணும் சொல்றீங்க செட்டி டேங்க், ஆனா வந்து வாசகால் இருக்கு பக்கத்திலேயே, அப்படி வைக்கலாமாமா? ஆமா, இந்த வீட்டுக்கு காம்பவுண்ட் போட்டிருக்கீங்களா? ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் வச்சு வீடு கட்டுறீங்களா? இல்லம்மா, நாங்க பழைய வீட்டுல இருந்தோம். நாங்க அழுகையின் காரணம் என்ன, எதுக்காக அழறீங்க? இந்த ஒரு விஷயம் கேளுங்கம்மா, இந்த அழுகைய நீங்க வந்து மகிழ்ச்சியா மாத்தணும் அப்படின்னா நீங்க கட்டிட்டு இருக்கிற இந்த வீட்டோட வாஸ்து முழுமையா ஒரு தவறான அமைப்பு. இந்த வீட்டை வந்து ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் கூப்பிட்டு செக் பண்ணி சரி பண்ணுங்க. இன்னைக்கு நாங்க அதாவது யானை வாங்கிடுவோம், யானை கட்டுறதுக்கு ஒரு கயிறு வாங்கறதுக்கு யோசிக்க கூடாது, ஒரு சங்கிலி வாங்கறதுக்கு யோசிக்க கூடாது. அது போல ஒரு வீடு கட்டணும், ஒரு லட்சத்துல நீங்க ஒரு கூரை வீடு அமைக்கிறதா கூட உங்களுக்கு பக்கத்துல உள்ளவங்களையாவது கூப்பிட்டு ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் கூப்பிட்டு செக் பண்ணி சரி பண்ணி கரெக்டா கட்டுங்கம்மா. இப்ப திரும்பவும் இன்னும் இதை விட அதிக பாதிப்புகளுக்குள்ளாகிற ஒரு அமைப்புலதான் நீங்க வீடு கட்டிட்டு இருக்கீங்க. தவறான அமைப்பு. செப்டிக் டேங்க் ஆப்ஷனே கிடையாது. மேற்குல போடலாமா, இடம் இல்ல, இந்த மாதிரி ரீசன் நீங்க சொல்லவே கூடாது. வடமேற்குல
அதாவது மேற்க ஒட்டி வடக்கு ஒட்டி வடக்கு வடமேற்குல பகுதியில தான் வரணும். செப்டிக் டேங்க் அதை சரியா அமைச்சுக்குங்க. மகிழ்ச்சியான வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்கிறது. இந்த தெளிவை உங்களுக்கு உங்களுக்கு தெளிவு கிடைக்கணும். இதற்குண்டா இது வந்து இந்த பரவாயில்ல, இந்த வீட்டை விட்டு நம்ம மாறி போனாலும் நம்ம வாழ்க்கை சிறப்பா இருக்குங்கிற ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கிற ஒரு வழிபாடுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு. நிச்சயமா இதை மாத்திக்குங்க. வழி வாய்ப்பு இருந்தா அந்த இடத்துல செப்டிக் டேங்க் போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல கட்டின வீட்டை அப்படியே விட்டுட்டு கூட அந்த வீட்டை விட்டுட்டு மாறிட்டு வேற இடத்துக்கு போயிட்டு நீங்க வாழ்றதுதான் உங்க வாழ்க்கையில அடுத்த கட்ட வளர்ச்சியை கொடுக்குங்கம்மா. நன்றி. நற்பவி நற்பவி நற்பவி. அழைப்பிற்கு நன்றி. நற்பவி வணக்கம். நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? ஹலோ வணக்கம் சார், இணைப்புல இருக்கீங்க, யார் பேசுறீங்க? நான் கிருஷ்ணன் பேசுறேன் மேடம். சொல்லுங்க ஐயா, உங்க கேள்விகளை மட்டும் கேளுங்க. எங்க பையன் எனக்கு ஒரு கல்யாணம் தள்ளி போயிட்டே இருக்கு. வணக்கம் சார், சொல்லுங்க. பையனுக்கு ஹலோ சொல்லுங்க. சரி, இணைப்புல இருக்கீங்க, உங்க கேள்வி கேளுங்க. எங்க பையனுக்கு ஒரு கல்யாணம் தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கு. என் பேர் பொன்னசாமி. எங்க தென்மேற்கு பகுதி கவனிக்கப்பட வேண்டிய பகுதி. தென்மேற்குல என்ன இருக்கலாம் என்ன இருக்க கூடாது அப்படிங்கறத ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் கூப்பிட்டு செக் பண்ணி அதை வந்து சரி பண்ணுங்க. நிச்சயமா பழனி முருகன் அருளால சிறப்பான திருமணம் நடைபெறும். முருகன் வழிபாட மேம்படுத்துங்க. நிச்சயமா நல்ல வாழ்க்கை உங்க மகனுக்கு காத்திருக்கிறது. நன்றி. நற்பவி நற்பவி நற்பவி. அம்மா ரொம்ப அழகான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. அதாவது வாழ்க்கையில வெற்றி வேணும்னா பாட்டு கேட்டாலே போதும் அப்படின்னு. மழைக்கு அமிர்த வர்ஷினி, நல்ல தைரியத்துக்கு கம்பீர நாட்டை, அதே மாதிரி பண வரவிற்கு அழகான கல்யாணியை கேளுங்க அப்படின்னு சொன்னீங்க. எங்களை எல்லாருக்கும் ரொம்ப பிடித்த ஒரு பாடலும் நீங்க கோட் பண்ணி காமிச்சிங்கம்மா. ஜனனி ஜனனி ஜெகம் நீ அகம் நீ அப்படின்னு எங்க அகம் மகிழும் விதத்துல அழகான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. இப்போ எங்களுக்கு அவசரமா கையில பணம் வேணுமா, அதுக்கு எங்களுக்கான மேஜிக்கல் நம்பர் என்ன? நாங்க பேனா பெண்ணோட ரொம்ப அவளா காத்துட்டு இருக்கோமா இன்றைய மேஜிக்கல் எண். நிச்சயமா நம்ம பணத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய முறை சொன்னது நேர்மை உண்மை வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நம்ம கவனத்தை வைக்கணும். இதுல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பணம் வந்து நமக்கு வரவேண்டிய பணம் இல்ல பணம் தொடர்பான தடைகள் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது 897897 அப்படிங்கிற இந்த நம்பரை பயன்படுத்தி 54 முறை சிகப்பு நிற பேனாவில் எழுதுனீங்கனாலோ இல்ல மனசுல சாண்டிங் ஒரு அவசரமா ஒரு இடத்துல போய் ஒரு ஏடிஎம்ல ஒரு கார்டு போடுறீங்க, உங்களுக்கு பணம் அதாவது அந்த இடத்துல ஏதோ ஒரு உங்களுக்கு ஒரு இஷ்யூ இருக்கு, உங்களுக்கு அது உடனே தீரணும் அப்படின்னா இந்த நம்பரை சாண்ட் பண்ணீங்கன்னா உடனே அந்த இடத்துல உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். இதுக்கெல்லாம் உங்களோட நம்பிக்கை தான் முக்கியம். இதை வந்து என்ன இந்த நம்பர் என்ன காம்பினேஷன் அப்படிலாம் தயவு செஞ்சு போன் பண்ணி கேட்காதீங்க. நம்பிக்கையோட ஃபாலோ பண்ணுங்க. என்னை பின்தொடருங்க, என்னோட ஃபாலோவர்ஸ் எல்லாருமே ரொம்ப அற்புதமான வாழ்க்கை அதாவது நிரந்தரமான வெற்றியை நோக்கி பயணப்பட்டுட்டு இருக்காங்க. அதனால நம்மளோட நேயர்களும் இதை பயன்படுத்தணும் தான் ஒவ்வொரு வாரமும் ஒரு நம்பர் சொல்றேன். சிறப்பாக பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் வாழ்க்கையில் பிரம்மாண்ட வெற்றி அடைய நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன். நன்றி. 897897897 என்ன மாதிரி நம்ம நேர்களும் இத்தனை நேரம் சாட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்கம்மா. வரம் போன்ற விளக்கம் கொடுத்தீங்க. தொடர்ந்து பேசுவோம். நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார பேசுறீங்க? வணக்கம்மா, நான் கோபிநாத் பேசுறேன், சென்னையில இருந்து. சொல்லுங்க ஐயா, உங்க கேள்விகளை மட்டும் கேளுங்க. வணக்கம்மா. வணக்கம் சார், சொல்லுங்க. நற்பவி, என்னோட எப்படி சரியா கேக்குறீங்க? சொன்னது பிரேக் ஆயிடுச்சு. அதுதான்மா, எங்களோட பூர்வீக சொத்து வந்து தள்ளி போயிட்டே இருக்கு. வர வேண்டிய சொத்து வந்து வரல, இன்னும் அது தள்ளி போயிட்டே இருக்கு. அதுக்காக அதை பத்தி தான் கேட்கலான்னுட்டுதான்மா. அதான் வரவேண்டிய சொத்து வரல அப்படின்னா அதுல வந்து என்ன காரணத்துக்காக வரல அப்படிங்கறது கொஞ்சம் பாக்கணும். ஏன்னா வந்து சில இடங்கள்ல வந்து மத்தவங்களுக்கு நம்ம பாக பிரிவினை அந்த மாதிரி விஷயங்கள்ல ஏதாவது ஒரு இஷ்யூ இருந்துச்சுன்னா அதை விட்டு கொடுத்து நம்ம கொஞ்சம் குறைவா கூட வாங்கிக்கலாம். ஏன்னா வந்து இந்த இயற்கை என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வரவேண்டிய சொத்துல ஏதாவது ஒரு நமக்கு ஒரு தடைகள் கொடுக்குது அப்படின்னா நம்ம வாழ்க்கையில வேற ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம போய் மாட்டிக்காம இருக்கிறதுக்கு உண்டான ஒரு சமிச்சையா கொடுக்குது. அதனால வந்து இது வந்து உங்க இடத்த வந்து செக் பண்ணி தான் நம்ம வந்து எதனால செயலாகாம இருக்குது, எதனால வந்து சாரி எதனால உங்க கைக்கு இந்த சொத்து வராம இருக்குதுங்கிறத நம்ம பார்க்க முடியும். இருந்தாலும் பரவாயில்ல, இது அதாவது வீடு சொத்து இது போல விஷயங்களுக்கு செவ்வாய் தான் வந்து ஆதிக்கமான கிரகம். இந்த செவ்வாயோட அதிதேவதைன்னு பாத்தீங்கன்னா முருகன். திருச்செந்தூர் முருகன் வழிபாடு நீங்க பண்ண ஆரம்பிங்க. என்னன்னா இந்த சொத்து மூலமா
இந்த சொத்து எனக்கு கைக்கு கிடைச்சா என்னென்ன நல்லது நடக்கணும் அப்படிங்கறத நீங்க வந்து நினைச்சு பார்க்கணும். அது போலவே இந்த சொத்து எனக்கு நல்ல வந்தா எனக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா இந்த சொத்தை எனக்கு மீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி முழுமையா சரணாகதி தத்துவத்தோட இதுக்கு உண்டான தீர்வை வந்து நீங்க அது வேணும் இது வேணும்னு கேட்காத முருகனுக்கே இந்த தீர்வை கொடுக்கற ஒரு வாய்ப்பை கொடுங்க. நிச்சயமா நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி நற்பவி. அழைப்பிற்கு நன்றி நற்பவி. அம்மா, நாங்க எல்லாருமே ஆனந்தமான ஆரோக்கியமான வெற்றி வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்கம்மா, மிக்க நன்றி நற்பவி. நற்பவி நன்றிங்கம்மா. அங்கே இடி முழங்குது, கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது. என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் இதே நிகழ்ச்சியில் செவ்வாய் என்று உங்களை சந்திக்கிறேன். நன்றி. இந்த அரிய வாய்ப்பை தந்த புதுயுகம் சேனலுக்கும் எனது தொகுப்பாளர் சர்ணியா அவர்களுக்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிரம்தாழ்ந்த நன்றிகள். நன்றிகள் கொடி. வாழ்க வையகம், வளர்க விவசாயம். ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். நற்பவி நற்பவி நற்பவி. யோகிராம் சுரத்குமார். வெற்றி ஜெயம். நன்றி. புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். மறக்காம மாஸ்க் போடுங்க.